டிசப்பியரன்ஸ் ஆஃப் தாராகாலிகோ. தாராகாலிகோ அப்படின்ற 19 வயதுடைய பெண் அமெரிக்காவில் இருக்கிற மெக்சிகோவில் வசிச்சுட்டு வராங்க. அவங்களுடைய அப்பாவான டேவிட் காலிகோ, அவங்களுடைய அம்மாவான பேட்டி டோயல் மற்றும் அவங்களுடைய சிஸ்டர் மைக்கேல் டோயல், இப்படி அவங்க வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்படி எல்லாமே நல்லா போயிட்டுருக்க இந்த ஒரு நேரத்தில் தான் செப்டம்பர் 20, 1988 தாராகாலிகோ காணாமல் போகிறாங்க. இப்படி காணாமல் போன தாராகாலிகோவை இன்றைய நாள் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமே இருக்குது. மற்றும் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு 33 வருடங்களாகியும் இன்றைய நாள் வரைக்கும் மர்மமாக தான் இருக்குது. அப்படி இந்த கேஸில் என்னெல்லாம் நடந்ததுன்றத வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். தாராகாலிகோ அமெரிக்காவில் இருக்கிற மெக்சிகோவில் பெலன் அப்படின்ற இடத்துல வசிச்சுட்டு வராங்க. பிறகு அவங்களுடைய ஹை ஸ்கூலிங்ஸை அங்கே பக்கத்தில் இருக்க ஸ்கூல்லேயே முடிக்கிறாங்க. ஹை ஸ்கூலிங்ஸ் முடித்ததுக்கப்புறம் சைக்கியாட்ரிக் சம்மந்தப்பட்ட ஸ்டடீஸை காலேஜில் எடுத்து படிக்கிறாங்க. தாராகாலிகோவுடைய அப்பா தாராகாலிகோ சின்ன வயதாக இருக்கும் பொழுதே இறந்ததுனால தாராகாலிகோவை பார்த்துக்கிறதுக்காக பேட்டி டோயல் 2வது திருமணம் பண்ணுறாங்க. இப்படி தாராகாலிகோக்கு ரைடிங் பிடிக்குன்ற காரணத்தினால தினமும் அவங்களுடைய பைசைக்கிளில் காலை கிளம்பிடுவாங்கன்னு சொல்லப்படுது. எப்போவுமே அவங்களும் அவங்களுடைய அம்மாவான பேட்டி டோயலும் கூட போவாங்க. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஒன்று ஆனதுனால அதில் இருந்து தாராகாலிகோ கூட போகிறத நிறுத்திடுறாங்க. இப்படி தாராகாலிகோவுடைய வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது. இது எல்லாமே செப்டம்பர் 20, 1988 வரைக்கும் தான். செப்டம்பர் 20, 1988 தாராகாலிகோ காலையில் பேட்டி டோயல் கிட்ட அவங்களுடைய ஃபியான்சி 12 மணிக்கு வருவதா பேட்டி டோயல் கிட்ட சொல்கிறாங்க. மற்றும் நம்ம எல்லாரும் டென்னிஸ் விளையாட போகலான்னு பேட்டி டோயல் கிட்ட சொல்கிறாங்க. அப்படி நான் வர லேட்டாச்சுன்னா நீங்கள் டென்னிஸ் கோர்ட் கிட்ட வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுதான் பேட்டி டோயல் கிட்ட தாராகாலிகோ சொன்ன இறுதி வார்த்தை. தாராகாலிகோ ரொம்ப நேரமாகியும் வராத காரணத்தினால தாராகாலிகோ எப்பவும் போகிற ரூட்டில் போய் தேடி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே தாராகாலிகோ போனதுக்கான எந்த ஒரு தடயமும் இல்லை. ரொம்ப நேரம் தேடியும் தாராகாலிகோ கிடைக்காத காரணத்தினால போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு வராங்க. தாராகாலிகோ எப்பவும் போகிற ரூட்டில் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணியும் போலீஸ்க்கு எந்தவித ஆதாரமும் கிடைக்காம போகுது. இப்படி எந்தவித ஆதாரமும் கிடைக்காததுனால போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை இன்னும் தீவிரப்படுத்துகிறாங்க. இப்படி டீப் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுனால போலீஸ்க்கு சில ஆதாரங்கள் கிடைக்குது. அங்கே இருந்த சில பேர் ஒரு ஒயிட் கலர் ட்ரக் டெய்லியும் தாராகாலிகோவை ஃபாலோ பண்ணிட்டு போகிறத பார்த்ததாக பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரக் 1953 ஃபோர்ட் மாடல் சேர்ந்த ட்ரக்குன்னு பதிவு பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்து பண்ணுறாங்க. தாராகாலிகோவுடைய பைசைக்கிள் அவங்க வீட்டில் இருந்து 20 மீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கேம்பெயின் சைட்டில், அதாவது அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் ஹாலிடே டைமில் கேம்ப் போடுறதுக்காக ப்ரொவைட் பண்ண இடத்தை தான் கேம்பெயின் சைட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கேம்பெயின் சைட்டில் தாராகாலிகோவுடைய சைக்கிள் கண்டெடுக்கப்படுது. இப்படி நிறைய ஆதாரங்கள் கிடைச்சுமே தாராகாலிகோக்கு என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாமே போகுது. இப்படி போயிட்டு இருக்கப்ப தான் இந்த கேஸ் பற்றின முக்கியமான ஆதாரங்கள் கிடைக்குது. ஜூன் 1989 ஒரு பெண் ஷாப்பிங் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க கிட்ட ஒரு போலரைட் ஃபோட்டோ, அதாவது புகைப்படம் எடுத்த உடனே அந்த ஃபோட்டோவை தர கேமரா பேர் தான் போலரைட் கேமரா. அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குன்னா ஒரு பெண்ணையும் ஒரு சின்ன பையனையும் கைகளை கட்டிய நிலையில் இருக்காங்க. இந்த ஃபோட்டோ தாராகாலிகோவுடைய வீட்டில் இருந்து 1600 மீட்டர் தள்ளி கிடைக்குது. பேட்டி டோயல் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அதில் இருக்கிறது தாராகாலிகோ இல்லைன்னு முழுமையாக நம்பினாங்க. பிறகு போலீஸ் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற சிமிலாரிட்டிஸ், அதாவது தாராகாலிகோவுக்கும் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பெண்ணுக்கும் என்னெல்லாம் சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு பார்க்குறாங்க. இரண்டு பேருக்கும் ஹேர் கலர், ஐபால் கலர், வவுன்ஸ், இது எல்லாமே ஒற்று போகுது. அது மட்டும் இல்லாமல் தாராகாலிகோவுடைய ஃபேவரட் ஆத்தரான வி ஆண்ட்ரியோவுடைய புக் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறத பார்க்குறாங்க. இதற்கு பிறகு தான் இந்த கேஸ் பெரிதளவில் பேசப்படுது. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பெண்ணுக்கும் தாராகாலிகோவுக்கும் ஐப்ரோவும் மற்றும் நோஸும் வேறு மாதிரி இருக்குது. இப்படி போயிட்டுருக்கப்போ அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பையனை பற்றி சர்ச் பண்ணுறாங்க. அந்த பையனுடைய பெயர் மைக்கேல் ஹென்ரினோ மற்றும் 1988 ஏப்ரல் அப்போ காணாமல் போனதாக பதிவு பண்ணியிருக்காங்க. அவருடைய உடல் 2 வருடம் கழித்து ஒரு மலைப்பகுதியில் இருந்து கிடைக்குது. இறந்த உடலை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. ஆட்டோப்சி ரிப்போர்ட்ல அவர் சிவியர் ஹைப்போதெர்மியானால இறந்து போயிருக்காருன்னு ரிப்போர்ட் வருது. ஆர்டிஃபிஷியலா பாடி டெம்பரேச்சர் கம்மி பண்றதுடைய பேர் தான் ஹைப்போதெர்மியா. ஆனா போலீஸ்னால என்ன சொல்லப்படுதுன்னா கண்டெடுக்கப்பட்ட உடல் மைக்கேலுடைய உடல் இல்லைன்னு போலீசாரனால சொல்லப்படுது.
தாரா காலிகோவை அந்த ஒயிட் கலர் ட்ரக்ல இருந்து இரண்டு பேர் வந்து தாரா காலிகோவை கொண்டுட்டதா ஒருவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா போதுமான ஆதாரம் இல்லாத காரணத்தினால அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தவர் யாருன்னு போலீசார் வெளியிடவே இல்லை. பிறகு இந்த கேஸை தீர்க்கப்படாத வழக்கிலையும் சேர்க்கிறாங்க. 33 வருடங்கள் ஆகியும் இன்றைய நாள் வரைக்கும் இந்த கேஸ் தீர்க்கப்படாம தான் இருக்கு. மற்றும் தாரா காலிகோக்கு என்ன நடந்ததுன்னு இன்றைய நாள் வரைக்கும் மர்மமாக தான் இருக்கு. September 20 அன்னைக்கு காலையில் தாரா காலிகோக்கு என்ன நடந்துச்சு, எல்லாரும் பார்த்ததா பதிவு பண்ண அந்த ஒயிட் ட்ரக் எதுக்கு தாரா காலிகோவை ஃபாலோ பண்ணணும், தாரா காலிகோ கண்டிப்பாக இயற்கை மரணம் அடையலை, அப்படி தாரா காலிகோ இயற்கை மரணம் அடைஞ்சிருந்தா அவங்களுடைய உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கும், அப்போது தாரா காலிகோவை கொன்னது யாரு, தாரா காலிகோவுடைய பைசைக்கிளை அந்த கேம்பெயினில் வந்து போட்டது யாரு, இது கொலையாக இருந்தால் இந்த கொலையை பண்ணது ஒரு நபரா இல்லை ஒரு கும்பலா, இது எல்லாமே 33 வருடங்களாகியும் இன்றளவும் தீர்க்கப்படாமல் தான் இருக்குது. எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, அதில் வீடியோக்கான அப்டேட்ஸ் முன்னாடியே வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா ஜஸ்ட் லீவ் அ கமெண்ட்.